ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சேனல் நாங்கியல் விஷால். இன்றைக்கி நான் பார்க்க போகிறோன்னா டாப் ஃபைவ் நார்மல் டைப் போக்கியம் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச போக்கியமான கூட இருக்கலாம், தெரியாத போக்கியமான கூட இருக்கலாம். சொன்ன வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெயின்லி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் தெரியும் நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு, எனக்கும் தெரியும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் டாப் ஒன் போக்கியமாக நீங்கள் எதுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் இத்தனை நாள் வீடியோ போடல, காரணம் என்னென்னா கொஞ்சமே எக்ஸாம் ரொம்ப நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாப் ஃபைவ்ல மில்டாங் அண்ட் டிட்டோ இருக்காங்க. டிட்டோவை பற்றி மொதல் பார்த்துடலாம். 4 KG அறிமுகம் வந்து கேண்டோவில், அதாவது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் போக்கியமானு சொல்லுவாங்க. அட்டாக்கு டிஃபென்ஸு சம அளவில் இருக்கும், அதாவது 50-50 இந்த மாதிரி சொல்கிறேன். இது வந்து அட்டாக் மட்டுமே, இதுக்கு ஒன்று தான் இருக்கும், அதாவது டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும்தான் இதோட அட்டாக். மில்டேங்கை பற்றி இப்போ பார்க்கலாம். மில்டேங்க் வந்து 75 KG உள்ள போக்கிமோன். வீக்னஸ், அதாவது நார்மலுக்கு வந்து எல்லாமே வீக்னஸ் சொல்ல முடியாது. ஃபைட்டிங் டைப் வந்து வீக்னஸ் நார்மலுக்கு. ஹெட் பேட், பாடி ஸ்லாம், ரோலர் இதோட அட்டாக். டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மில்கவ் போக்கிமோன். ஸோ மில்டேங்க் வந்து பார்க்க மாறு மாதிரி இருக்கும், பசுமாறுன்னு சொல்லுவாங்க. இதில் கொடுக்குற பால் வந்து அவ்வளோ டேஸ்டாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும்னு போக்கிமோனில் சொல்லுவாங்க. டாப் ஃபோரில் அர்சரிங் இருக்குது. அர்சரிங் வந்து ஒரு பயங்கரமான நட்ட டைப் போக்கிமான். மேக்ஸிமம் ஒயில்டு போக்கிமானாக தான் தெரியும். பால் வந்து இது யூஸ் பண்ணுவார். ட்ரெடியூஸாக இருந்து 30 லெவல், அதாவது ட்ரெடியூஸ் வந்து 30 லெவல் ஆனதுக்கப்புறம் இது வந்து ஏர்சரிங்காக எவால் ஆகும். ஏர்சரிங் அட்டாக்ஸ் பார்க்கலாம். ஸ்கேரி ஃபேஸும் ஹைபர் மீமும் தான் இதோட அட்டாக்ஸ். இதோட வெயிட் வந்து 126 KG. ஹைபர் நெட்டர் போக்கிமோன்னு சொல்லுவாங்க, ஜோட்டோவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பியர்டிக்கும் ஏர்சரிங்கை பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். டாப் த்ரீயில் யார் இருக்காங்கன்னா எக்ஸ்ப்ளோட் இருக்குது. எக்ஸ்ப்ளோட் வந்து லவுட் நாய்ஸ் போக்கிமான். இன்ட்ரடியூஸ் வந்து ஜென்ரேஷன் 3, அதாவது ஹோயனில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அட்டாக்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான போக்கிமோன். 84 KG. ஸ்டோம், சூப்பர் நாய்ஸ், கிரான்ச், எர்த்குவேக் இதோட அட்டாக்ஸ். லவுட்ரெட் வந்து, லவுட்ரெட் இருந்தால் இது எவ்வளோ ஆகும். இது ரொம்ப பாடி பெருசாக இருக்கிறதுனால ஈஸியாக எர்த்குவேக்கும், எர்த்குவேக் யூஸாக யூஸ் பண்ண முடியும். அதோட கால் பார்க்கும் போதே தெரியும் நல்லா பெருசாக இருக்குன்ட்டு. சூப்பர் சானிக் அது கத்துறதுனால ஈஸியாக இருக்கும், ரொம்பவே லார்ட் நைஸ் கட்டும். அதுக்கப்புறம் இது கத்துனுச்சுன்னா ரெண்டு மலையே சாஞ்சிடும் எக்கோ அடித்து. இது உடம்புல இருக்க ஓட்டம் மூலியமாக காற்றை உள்ளே உறிஞ்சி ஒரு பானு கத்துனுச்சுன்னா அந்த இடமே தரமட்டமாகிடும். அந்த அளவுக்கு லவுட் நாய்ஸ் போக்கிமோன்னு சொல்கிறாங்க. டாப் த்ரீல ஏன் இதை நான் போட்டிருக்கேன்னா, டாப் டூலையும் டாப் ஒன்லையும் ஏன் இது போடலன்னா, இது ரொம்பவே கொஞ்சம் ட்ரைனர்ட்ட மோசமாக நடந்துக்கும். அதாவது கொஞ்சம் மொத்த நம்ம ட்ரைனர் சொல்கிறதே கேட்காம அந்த மாதிரி நடந்துக்கும். ஸோ அதனால டாப் த்ரீல போட்டிருக்கேன். டாப் டூவில் ஸ்டோலாக்ஸ் இருக்குது. இதுக்கு வேலையே துண்டு துண்டு தூங்கிடும். அதுக்கப்புறம் இதோட அட்டாக்ஸ் முதல் பார்த்துடலாம். அட்டாக்ஸ் முன்னாடி, அதுக்கு முன்னாடி இதோட வெயிட்டை பாருங்கள், 460 KG. போ, அதுக்கப்புறம் மன்ஸ்லாக்ஸ் வந்து எவ்வளோனது தான். ஜென்ரேஷன் 1 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்லீப்பிங் போக்கிமான். அட்டாக்ல ரொம்ப ஸ்ட்ராங். ஹைபர் பீம், எர்த்குவேக், ஹெவி ஸ்லாம்ப் ஆர் பாடி ஸ்லாம் இது அட்டாக் யூஸ் பண்ணும். ஓகே, டாப் 1ல ஸ்லேக்கிங் இருக்குது. ஸ்லேக்கிங் வந்து ஹோயன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. வெயிட் வந்து 130, அதாவது 130 இன்ட்ரடியூசிங் ஜென்ரேஷன் 3. ஸ்லேக் ஆஃப் விகர், ஸ்லேக் ஆட் வந்து ஸ்லேக் ஆட்டும் அடுத்து விகராத்தும் அடுத்து ஸ்லேக்கிங்கும் இருக்கும். லேசி போக்கிமோன்னு சொல்லுவாங்க. அட்டாக்ல ரொம்ப ஸ்ட்ராங். ஹைப்பர் பீம், எர்த்குவேக், பாடி ஸ்லாம்பை இதை யூஸ் பண்ணும். ஸ்லேக்கிங் பார்க்க ஒரு கிங்காங் மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு இது டாப் 1ல நான் போட்டிருக்கேன். ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு போக்கிமோன் தான் நம்மளோட ஸ்லேக்கிங். இதை தோக்கடிக்க ஆஷ் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவார். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக. ஏன்னா நான் என்னென்ன தப்பு பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது, நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். அடுத்து என்ன போடலாம், எலக்ட்ரிக் போடலாமா இல்லை ஐஸ் டைப் போடலாமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குள்ளே டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன், ஏன்னா அடுத்து என்னென்ன பக்கமெண்ட் போடலான்ட்டு. ஸோ என்னால் வாரத்துக்கு எல்லா நாளும் வீடியோ போட்டுட்டுக்க முடியலங்க. 12ஆம் தேதி வரைக்கும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் அதாவது வாரத்துக்கு வந்து 3 நாள் இல்லை 4 நாள் மட்டும்தான் அந்த வீடியோ போட முடியும். கொஞ்ச நாள் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு இல்லையா. ஏப்ரல் 12 வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏப்ரல் 12 முடிஞ்ச உடனே நான் தினமும் வீடியோவை கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.